போலீஸ் எப்ப வருவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கனா. சரண்டர் ஆகிறதுக்கு முன்னாடி எல்லா உண்மையும் ஒன்று விடாம உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். மன்னிப்பு கேட்கறதுக்கான தகுதி எதுவுமே என்கிட்ட இல்லை. யார் யாரோ கீ கொடுத்த ஒரு பொம்மை மாதிரி தான் நான் இங்கே இருந்தேன். அது சரி, இப்போ அவங்களாம் இங்கே நஷ்டப்பட்டது நீயும் நானும் மட்டும்தான். சரி பண்ண முடியாத அளவுக்கு உன்னோட வாழ்க்கையும் போயிடுச்சு, என்னோடதும் தான். எனக்கு வேலையும் போயிடுச்சு, என் பொண்டாட்டி என்ன பிரிஞ்சு ரொம்ப தூரம் போயிட்டா. சார் நீங்க கவலைப்படாதீங்க, மஞ்சு அக்கா கிட்ட எல்லா உண்மையும் நான் சொல்றேன். அவங்கள உங்ககிட்ட திரும்ப பத்திரமா ஒப்படைச்சதுக்கு அப்புறம் தான் நான் போலீஸ்லயே சரண்டர் ஆவேன். செஞ்ச தப்ப உணர்றதுக்கும் அதை சரி பண்றதுக்கும் ஒரு நல்ல மனசு இருக்கு உனக்கு, அது போதும். என்ன நிரோஷா? கோவிந்தன் குட்டி சார் என்ன பார்க்க வந்திருந்தாரு. மன்னிக்கணும், கேஸ ஓபஸ் வாங்க சொல்லி உன் காலை பிடிச்சாரா? கால் பிடிச்சு கேட்டது உண்மைதான், ஆனா அது நான் தான்க்கா. கோவிந்தன் குட்டி சார் ஒரு அப்பாவி தான் சார். இந்த நிமிஷம் வரைக்கும் என் உடம்ப தொட்டது கூட கிடையாது. அந்த பொம்பளைங்க எல்லாம் சேர்ந்து என்னை ஏமாத்திட்டாங்க. கோவிந்தன் குட்டி சார் எல்லா உண்மையும் சொல்றதுக்காக என் வீட்டுக்கு வர அன்னைக்கு அவரை அவங்க கேஸ்ல மாட்டி விட்டுட்டாங்க. கோஆபரேட்டிவ் பேங்க்ல இருந்து 50 லட்சம் ரூபாய். யோ வக்கீல், எல்லாரும் எப்பவும் நம்மளால ஏமாத்திக்கிட்டே இருக்க முடியாது. நிறைய கேஸ் இருக்கு. ஒண்ணு திருட்டு கேஸ், அப்புறம் ஒரு நேர்மையான அரசாங்க அதிகாரிய பொய் கேஸ்ல உள்ள தள்ளுறது, அது வேற. எப்படியும் வெளியே வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும். ஆமா, இந்த கர்ப்பமானதுக்கு வேற ஏதாவது கேஸ் இருக்கா? அதுக்கு அப்படி தனியா கேஸ் எதுவும் கிடையாது, ஆனா அதுக்கு ஃப்ரீ கிஃப்ட் ஒண்ணு கிடைக்கும், ஒரு சின்ன குழந்தை. பேங்க் ஸ்டாஃப் வீட்டில் கொலை செய்யப்பட்டு கிடந்தது மங்கரா கோஆபரேட்டிவ் பேங்கில் கிளர்க்காக வேலை செய்யும் நிரோஷா தான். இன்று மாலை கிட்டத்தட்ட 5 மணி அளவில் பெசன் நகரில் உள்ள அவரது வீட்டில் கொலை செய்யப்பட்ட நிலையில் கிடப்பதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. உடனே போலீசார் அங்கு சென்று முன்பக்க கதவை உடைத்து வீட்டிற்குள் நுழைந்திருக்கிறார்கள். அவர் மேல் உள்ள முன்விரோதம் காரணமாக யாரோ இதை செய்திருக்கிறார்கள் என்று போலீசார் சந்தேகப்படுகிறார்கள். நிரோஷாவின் பக்கத்து வீட்டுக்காரரான விசாலாட்சி அம்மா இதை பற்றி மேலும் தகவல் கூறுகிறார். கிட்டத்தட்ட 4 மணி இருக்கும். கோவிந்தன்குட்டி இந்த வீட்டு கேட்டு பக்கத்துல ஒதுங்கி நிக்கிறத நான் பார்த்தேன். கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த பொண்ணும் வந்துட்டா. அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தத பார்த்தேன். அப்புறம் நான் கிளம்பி வந்துட்டேன். அவன் கொலை செய்யதான் வந்தான்னு எனக்கு தெரியாதுல்ல. இதற்கு முன்னால் பலமுறை நிரோஷாவை அவர் மிரட்டி இருந்தாலும் கூட இப்படி ஒரு காரியம் செய்வார் என்று அவர் எதிர்பார்க்கவில்லை. உனக்கு எதிராக யாரோ ஒரு பெரிய சதி செஞ்சிருக்காங்கப்பா. அதானே என் தலையில் தேவைப்படி. நீங்க எதுக்கு பயப்படுறீங்க? இந்த கிழவியோட சாட்சியை வச்சுலாம் உங்களை ஒண்ணும் பண்ண முடியாது. 50 லட்சம் ரூபாய் திருட்டு, வில்ஃபிரட்டோட கள்ள தொடர்பு, நீங்க சேஃப் தான். தம்பி தான் கேளுங்க. ஹலோ கோவிந்தன் குட்டிய கொஞ்சம் தலைமறைவா இருக்க சொல்லு. போலீஸ் அவனை தேடுறாங்க. சரி சரி, நான் அப்புறமா கூப்பிடுறேன். என்ன சொன்னாரு? போலீஸ் இவரை தேடி வந்துகிட்டு இருக்காங்களா? இவனை கொஞ்ச நாளைக்கு எங்க தலைமுறை இருக்க சொன்னாங்க. தலைமுறை இருக்கலாமா? சரி வாங்க. வணக்கம் சார். ஆஹா, எல்லாரும் இங்கதான் இருக்கீங்களா? வா கோவிந்த குட்டி, வந்து வண்டியில ஏறு. சார் சார், இல்ல சார், சார் அவர் எங்க கூட தான் சார் இருந்தாரு. சார் அவருக்கு ஒளி தெரியாது. எந்த தப்பு பண்ணாத மக்கள போலீஸ் கூட்டு போறாங்க. அப்படிதான் எங்களையும் கூட்டு போங்க சார். எங்க கூட தான் இருந்தாரு சார். வா, நாம பின்னாடி ஏறுவோம் சார். சார் சார், நாங்க தம்பி சார் கிட்ட பேசலாம் சார். சார் அவர் எந்த தப்பு பண்ணல சார். நம்ம நாட்டு பெண்களுக்கு எப்படியோ சந்தோஷப்படக்கூடிய ஒரு நல்ல நாள் தான் இது. சந்தோஷமும் அமைதியும் சமாதானமும் விளையாடிட்டு இருந்த இந்த ஜனமைத்ரி நகர் முற்போக்கு கோவிந்த குட்டி என்கிற ராட்சசனோட வேலையால ஒரு ரணபூமியா மாறிடுச்சு. அவன் பல பல வேஷங்கள்ல அந்த ஆள் நம்ம முன்னாடி அவதாரம் எடுத்துருக்கான். அந்த ஆள முதல்ல பாக்குறப்போ மாதிரிதான் இருந்தது. ஆனா பொண்ண மதிக்க தெரியாதவன். இத யோசிக்கிறப்பதான் என் உடம்பெல்லாம் நடுங்கிக்கிட்டே இருக்கு. தாய்மார்களே, அந்த கொலகாரனை தூக்குல ஏத்தாம விட கூடாது.
உனக்கு ஒரு ஹாப்பி நியூஸ் இருக்கு. போன தடவை நீ எங்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிருந்தால கோவிந்தன் குட்டி ஜெயில இருக்கும் போது நான் உனக்கு கூட்டு போய் காமிக்கலன்னு. இப்ப போனா அந்த ஆளை பாக்கலாம். நீ என்ன கண்ணா பாத்துட்டு வரலாம். நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ஓகே ஓகே. இங்க இல்ல பின்னாடி பின்னாடி. மகளிர் குழு வாழ்க, மகளிர் குழு வாழ்க, வாழ்க, மகளிர் குழு வாழ்க, வாழ்க, வாசுந்தரா வெளிய விடுங்க, வாசுந்தரா வெளிய விடுங்க. போலீஸோட முரட்டுத்தனத்துக்கு ஒரு முடிவு கட்டணும். பெண்களுக்கு நியாயம் கிடைக்கணும். போலீஸ் ஒழிக, போலீஸ் ஒழிக, போலீஸ் ஒழிக, போலீஸ் ஒழிக. பார்க்க முடியுமா? இப்ப பார்க்க முடியாது. உங்களை எஸ்ஐ கூப்பிடுறாங்க. வாங்க, நீங்களும் வாங்க. மேடம் என்ன நடந்துச்சு சொல்லுங்க. மேடம் எதுவுமே சொல்லாம போறீங்க. என் பையனை அவங்க ரொம்ப கொடுமைப்படுத்துவாங்களோ பாவம். அவன் எந்த தப்பும் பண்ண மாட்டான். நீ கொஞ்சம் அமைதியா இரு லட்சுமி. அங்கதான் தம்பி இருக்கான்ல, அவன் எல்லாத்தையும் பாத்துப்பான். பாரு எல்லாரும் வந்துட்டீங்க. காலனி ஆளுங்க பூரா மொத்தமா கிளம்பி வந்துட்டீங்க போல. வாங்க வாங்க, வந்து உட்காருங்க உட்காருங்க. ஐயோ, சேர் கம்மியா இருக்கு, அதனால வரிசையா நில்லுங்க. வசுந்தரா கோலகாரம் கோவிந்தன் குட்டிய பாக்க வந்திருக்கா. ஆனா நீங்க யார பாக்க வந்திருக்கீங்க? நிரோஷா சாவடிக்கப்பட்ட விஷயம் தெரிஞ்சிருக்குமே, சரிதானே? அந்த வியாபாரத்துல உங்களோட லாபம் என்னன்னு சொல்லுங்க. ஒரு ஆதாயமும் இல்லாம யாரும் யாரையும் கொல்ல மாட்டாங்களே. அழகான அந்த நிரோஷா மேல சிசிலிக்கு பொறாம இருந்தது. யசோதாக்கு அவகிட்ட இருந்த பெரிய சொத்து மேலதான் ஆசை இருந்தது. கங்கா தேவிக்கு அவளோட அழகான காதல மேல ஒரு கண்ணு. அதுக்கப்புறம் வசந்தராக்கு அவன் நடத்துற அசோசியேஷனுக்காக ஒரு இறைய தேடி சுத்திக்கிட்டு இருந்த. அதெல்லாம் எனக்கு புரியும். ஆனா நீங்க எதுக்காக அவளை கொன்னீங்க? இருந்தாலும் கேசவாணி இப்படி பண்ணிருக்க கூடாது. இந்த வயசான காலத்துல சின்ன பொம்பளை பிள்ளைங்க தெரிஞ்சிருச்சுல்ல. இப்ப சொல்லுங்க, யாரு, எப்போ, எப்படி, எதுக்காக? பதிலிய காணோம். அப்படின்னா ஒண்ணு பண்ணுவோம். நாம எல்லாரும் முதல்ல டீ சாப்பிடுவோமா? சாவித்ரி சார், எப்படி இருக்கு இந்த டிசைன், பிடிச்சிருக்க? இது யாருதுன்னு உனக்கு தெரிஞ்சிருச்சா? கல்யாணத்தன்னைக்கு நான் உனக்கு போட்ட ரிங் உனக்கு ஞாபகம் இல்லையாடி? சாவித்ரி சார் சொல்லடி, சொல்லிடுறேன். எவ்வளவு நாள் இப்படி திருட்டுத்தனமா ஒளிஞ்சிருக்கிறது? Think about permanent solution about this problem. Terminate her. அவளை நீ கொன்னுடு. சார், அந்த பேக்ல இருந்த 50 லட்சம் ரூபாய். எங்க தூக்கி கொண்டு போய் போட போற? அத பத்தி நான் நீ எதுக்கு கவலைப்படுற? அத நான் பாத்துக்கிறேன். I will take care of.
என்ன இது? ஃபிஃப்டி ஃபிஃப்டி சரி சமம். உன்னோட பெண் திமிரு. உடம்பு சுகத்துக்காக பண்ற ஒவ்வொரு விஷயத்தையும் பாரு. இது உன்னோட மட்டும் பிரச்சனை கிடையாது. 40 வயசுக்கு மேல இருக்கிற ஒரு சில பெண்களோட பிரச்சனை இது. எக்ஸ்ட்ரா மேரிட்டல் ரிலேஷன்ஷிப் பரதேசிங்க. அதுக்காக எல்லா பொம்பளைங்களும் இப்படிதான் நான் சொல்ல மாட்டேன். நல்ல குடும்பத்துல பிறந்த பொம்பளைங்களும் இருக்காங்க. இந்த கேஸ்ல ஒரு முக்கியமான எவிடன்ஸ் தந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணதும் ஒரு பொண்ணு தான். அந்த பொம்பளைங்க எல்லாரும் சேர்ந்து என்ன சீட்டிங் பண்ணிட்டாங்க. கோவிந்தன் குட்டி சார் எல்லா விஷயத்த பத்தி என்கிட்ட வீட்டுக்கு பேச வரும்போது அவரை கூட அந்த கேஸ்ல மாட்டி விட்டுட்டாங்க. கோஆபரேட்டிவ் பேங்க்ல இருந்த 50 லட்சம் ரூபாய். கோவிந்தன் குட்டியோட அரெஸ்ட் ஒரு நாடகம்னு தெரிஞ்சது. அக்யூஸ்ட் அரெஸ்ட் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்ச நம்பிக்கையில இவனும் இவளும் சேர்ந்து என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் இவளோட எல்லா டெலிபோன் போன்ஸும் டேப் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். துப்பாக்கிய பிங்கர் பிரிண்ட்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட ஒப்படைச்சிட்டேன். நிரோஷா வயித்துல இருக்கிற குழந்தைய டிஎன்ஏ ரிப்போர்ட்டும் கிடைச்சிடுச்சுன்னா எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வந்துடும். அது சரி, நம்ம கதாநாயகன் எங்க? கோவிந்தங்குட்டி, உன்னை தொந்தரவு பண்ணதுக்கு மன்னிச்சிரு. உன்னோட எல்லா உதவிக்கு நன்றி. சரி வா. இனிமே ஏதாவது நாடகம் இருக்கா தம்பி? அபிஷியல் மேட்டர்லாம் முடிஞ்சிருச்சு, இப்ப கொஞ்சம் ஃபேமிலி மேட்டர் இருக்கு சார். சேனல் காரங்களுக்கு தேவையானதை கொடுத்துருங்க, இல்லனா நம்மள தூங்க விட மாட்டாங்க. அப்புறம் நான் கிளம்புறேன். ஓகே, வரப்பா. அப்பா, நீ வந்துட்டியா? அது சரி கோவிந்தங்குட்டி, இவ ஜெயில இருந்து ரிலீஸ் ஆறதுக்குள்ள நான் ரிட்டையர் ஆயிடுவேன். அப்புறம் ஃபீல் பண்ணி எந்த பிரயோஜனமும் இல்ல. அதனால நான் கொஞ்சம் என்ஜாய் பண்ண போறேன். ஐயோ தம்பி சார், அப்ப நாங்க போலீஸ் ஸ்டேஷன் அடிக்கிறதுக்கு தானடா போலீஸ் ஸ்டேஷன். என்னடா வேடிக்கை பாக்குறீங்க?